என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராகவும் இருக்கேன். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு பண்ணியிருக்க இன்டீரியர் ஒர்க்ஸ் தான் வந்து வீடியோவாக எடுத்து போடுறோம். ஸோ இதில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு திட்டாதீங்க, உங்கள் ஆஃபீஸை நாங்கள் ஏன்டா பார்க்கணுன்ட்டு. ஸோ இதில் இருக்க ஒரு சில விஷயங்கள் வந்து வீட்டுக்கும் நம்மளை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இதை போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டு தான். ஸோ இந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா, ஸோ தரையிலேருந்து ஒரு 3-3.5 அடிக்கு வந்து பிளைவுட் மாதிரி போட்டு அதில் மைக்கா ஒட்டி இருக்கிறோம். மேலே வந்து இது பாலிகிரானைட் ஷீட்டு. ஸோ நிறையா யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க பாலிகிரானைட் ஷீட்டு. ஸோ அந்த பாலிகிரானைட் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி காப்பர் கலர் டிஸ்ட்ரிப்ஸ் வந்து ஒட்டியிருக்கோம். ஸோ இந்த கலர் டிஸ்ட்ரிப்ஸில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தா ரொம்ப அடிக்கிற கலராக இருக்கும். எனக்கு ஜென்ரலாக கொஞ்சம் சப்டலாக லைட்டாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால தான் அதை பண்ணியிருக்கிறோம். ஸோ பாலிகிரானைட் ஷீட்டுக்கு இந்த காப்பர் கலர் ஸ்ட்ரிப்ஸு. ஸோ இந்த வேர்டிங்ஸ்லாம் வந்து அக்ரிலிக்கில் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது நார்மலாக பிளைவுட்டில் பண்ணி மைக்கா ஒட்டி, ஸோ நம்மளோட அவார்ட்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்காக பண்ணது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து லூவருன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து WPC லூவரு. ஸோ இதில் இருக்க கலர்ஸ் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் தெரிஞ்சதுன்னா, ஸோ இதில் கூட பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் தான் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ இதுவும் இதுவும் மேட்ச் ஆகணுன்றதுக்காக ஒரே கலரில் தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த லூவர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நிறையா வீட்டில் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வீடு வந்து ஒரு பெட்ரூம் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு பெட்ரூமோட வாலை வந்து பிளெயினாக வைக்காமல், ஸோ ஜென்ரலாக ஹோட்டல் ரூம்ஸ்லாம் போனோம்னா அந்த ஹோட்டல் ரூமில் பெட்டோட வாலை வந்து நிறையாவே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இல்லை டிவி வைக்கிற வாலில் வந்து இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு வாலே நாங்கள் 3-4 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து பெட்ரூமில் பண்ணும்போது அந்த பெட்ரூமே நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த ஆஃபீஸ், எங்களோட ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா ஒரு 3-bedroom வீடை தான் இந்த ஆஃபீஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெட்ரூம் தான். ஸோ இந்த பெட்ரூமில் இருக்கிறத தான் நாங்கள் வந்து சின்ன சின்னதாக ஆல்டர் பண்ணி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த லைட்ஸு, இந்த ஃபால் சீலிங் மட்டும் ஏன் இந்த கலரில் இருக்குன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஹால் ஃபால் சீலிங் பண்ணும்போதே இதை வந்து பண்ணிட்டோம். ஸோ அதுவும் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஃபால் சீலிங் அந்த கலரும் எதுவும் மேட்ச் ஆகணும், க்ரீன் மேட்லேயே பண்ணணுன்றதுக்காக தான் இந்த கலரில் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் பண்ண ஐடியாஸ் சேஞ்ச் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேபிள். ஸோ இந்த டேபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் வச்சுருந்தோம், அதை விட இது ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த டேபிள் மட்டுமே ஏறக்குறைய 40,000 ரூபாய் செலவாச்சு. ஸோ ரொம்ப நல்ல அழகான ஃபினிஷு. ஸோ நம்மளுக்கு நிறையா ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. ஸோ இந்த மேலே லாஃப்ட் கவரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அலுமினியமில் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பில்டிங் கட்டும்போதே பண்ணது. இந்த லாஃப்ட் கவரிங்ஸு, ஹாலில் ஒரு டிவி யூனிட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே நாங்கள் பண்ணது. இது வந்து வுட்டில் பண்ணல, அலுமினியமில் அந்த கலரில் பவுடர் கோட்டிங். ஏன் அலுமினியம் அப்படின்னா, இனிஷியலாக கொஞ்சம் நம்மளுக்கு காஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆகும், பட் அது லைஃப் லாங் வரும், நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அதுக்காக தான் அலுமினியம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த கர்டைன்ஸு. ஸோ இந்த ஆஃபீஸோட தீம் கலரே எனக்கு ஜென்ரலாக பிடிச்ச கலர்ஸ் வந்து ப்ரௌனு, க்ரே, ஒயிட்டு. அதை யூஸ் பண்ணி தான் ஆஃபீஸோட நிறையா விஷயங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கர்டைன்ஸ்லாம் கூட ஃபுல் லென்த்துக்கு வந்து போட்டிருக்கோம். எனக்கு ஜென்ரலாக 10 அடி ஹைட்டு கர்டைன்ஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். பட் இங்கே ஏசி வைக்கிறதுனால, ஏசி ப்ரொவிஷன் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால 7 அடியோடு ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒய்ஃபை எக்ஸ்டெண்டரு. ஸோ நாங்கள் ஒரே ஒரு ஒய்ஃபை ரவுட்டர் தான் வச்சுருக்கோம். ஸோ எல்லா ரூம்லேயும் ஒய்ஃபை எடுக்கணுன்றதுக்காக இந்த ஒய்ஃபை எக்ஸ்டெண்டர் வந்து வச்சுருக்கோம். ஸோ நிறையா கஸ்டமர்ஸ் வீடு கட்டும்போது லேண்ட் கேபிள் கொடுங்க, எனக்கு ஒய்ஃபை எடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கொடுத்துடலாம், பட் எக்ஸிஸ்டிங் வீடுகளில் வந்து இதை வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ஸ், இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு அமேசானில் பார்த்தோம். ஸோ அமேசானில் இருந்ததை விட கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகவே எங்களால் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நாங்கள் மொத்தமாக பிளைவுட் வாங்கியிருந்தோம் இல்லையா ஆஃபீஸ் மொத்தமாக பண்ணுறதுக்காக, அதனால் இதை வந்து நாங்கள் ஃபோனாகவே பண்ணிட்டோம், எங்களுக்கு சீப்பாகவே முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லைட்டு ஒன்று இருக்குது. இந்த லைட்டும் அமேசானில் தான் வாங்கினோம். 900 or 1000 குள்ளேயே தான் வந்துச்சு. ஸோ நான் அமேசானுக்கு மார்க்கெட்டிங் பண்ணல, நாங்கள் கம்மியான விலையில் வாங்கினோம். எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து க்ரூட். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து டிஸ்கஷனுக்கு வரும்போது அவங்க குழந்தைங்களோடு வருவாங்க. ஸோ அந்த பசங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அவங்க விளாண்டுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு தான் இந்த க்ரூட்டு. ஸோ ஒரு பவுலில் கொஞ்சமாக சாக்லேட்ஸு அதெல்லாமே போட்டு வச்சுருக்கிறோம். வாங்க நம்ம தொடர்ந்து மற்ற ரூம்ஸையும் பார்க்கலாம். ஸோ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான விஷயமே இந்த க்ரீன் கிராஸ் வால் தான். இது வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட்டு.
இதை ஏன் பண்ணியிருக்கோன்னா, ஜென்ரலாக கஸ்டமர்ஸ் உள்ளே வராங்கன்னா ஒரு வால் வந்து ஹைலைட்டாக தெரியணும், ஸோ இதில் வந்து வால்பேப்பர் ஓட்டலாம், பெயிண்ட் அடிக்கலாம். பட் அதெல்லாம் விட இது நல்லா நம்மளுக்கு டச் அண்ட் ஃபீல்லே வந்து க்ரீன் வால் மாதிரி இருக்கும். ஸோ நிறையா கஸ்டமர்ஸ்க்கு வீட்லேயே நான் இதை சஜஸ்ட் பண்ணேன், ஒரு வாலை வந்து டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு க்ரீன் மேட் போட்டு இதில் வந்து பாட்ஸ் வைக்கலாம், இதில் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வைக்கலாம். ஸோ இது கூட எது பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். ஸோ இதில் நிறையா கிரேடு இருக்குது. ஸோ ஒரு சிலது வந்து இழுத்தா கையோடு வந்துடும், இது இழுத்தா வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஹெவி கிரேடு அந்த கிராஸோட சைஸை பொறுத்தலாம் அந்த ரேட்டு மாறும். ஸோ நெக்ஸ்ட்டு இது டிவி யூனிட் நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் வந்து அலுமினியமில் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே அலுமினியம் பவுடர் கோட்டடு, உட்டு கிடையாது, பார்த்தானா உட்டு ஃபினிஷ்லேயே இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா 6-7 வருஷம் ஆகுது. ஸோ இன்னும் அந்த புதுசாக இருக்கிற ஃபீல் அப்படியே இருக்குது. ஏன்னா இது கலர் பெருசாக ஃபேட் ஆகாது, நம்மளுக்கு தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது, டெர்மைட் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே வராது, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த வால் கிளாக்கு இதெல்லாமே அந்த கலர் காம்ப்ளிமெண்ட்காக பண்ணுது. ஸோ இந்த பார்ட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்சீலிங் வீடியோவில் வந்து இருந்திருக்காது. ஸோ இப்போ ரீசெண்டாக போட்டோம். ஸோ ஸ்டாஃப்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பார்ட்டிஷன் வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது. ஆக்சுவலி இது உள்ள ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு இதாகவே தெரியக்கூடாதுன்றது தான் என்னோடய இனிஷியல் ஐடியா. பட் கிளாஸ் வந்து வச்சிடணும், ஸோ யாராவது வந்தாங்கன்னா ரிசீவ் பண்ணுறதுக்காக தெரியணும் வந்து. ஸோ அதனால தான் இந்த டோரில் கூட பார்த்திங்கன்னா ஹேண்டிலே வைக்கலை. ஸோ உள்ளேருந்து ஓப்பன் பண்ணலாம், வெளியேருந்து இப்படி தள்ளலாம். ஸோ உள்ள ஹேண்டில் வச்சு தனியாக ஒரு டோர் மாதிரி காட்டணுன்ட்டு விரும்பலை. ஸோ இந்த ஸ்டிப்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா உள்ளே என்னோடய ரூமில் இருந்தது இல்லையா. ஸோ இந்த ஃபால் சீலிங் பேட்டர்னோட மேட்ச் ஆகணுன்றதுக்காக இந்த கிறிஸ் கிராஸ் டிசைனோட ஸ்டிப்ஸ் போட்டு இதில் வந்து போர்டு வச்சாச்சு. ஸோ இந்த கர்டைன் கூட பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த பக்கம் கிச்சன் இருக்குது. ஸோ அந்த கிச்சன் வந்து அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்காது அப்படின்றதுனால கர்டைன் போட்டு இது ஒரு நல்ல ஒரு கவர்டு ஸ்பேஸ் மாதிரி பண்ணியாச்சு. வாங்க நம்ம கிச்சனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கிற காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் எங்கள் ஆஃபீஸோட கிச்சனு. ஸோ இந்த பில்டிங் நாங்கள் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே இது வந்து ஓப்பன் கிச்சனாக தான் பண்ணியிருந்தோம். ஸோ ஓப்பன் கிச்சனில் நார்மலாக இது ஒரு பேரப்பட் வாலோட கொஞ்சம் ஹைட்டாக வச்சுட்டு மேலே கிரனைட் பீடிங் கொடுத்து இந்த நோசிங் பண்ணோன்னு இது ரொம்ப நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் இருந்துச்சு. பட் ஆஃபீஸுன்றதுனால இது நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிச்சனில் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய டைனிங் டேபிள் வச்சுருந்தோம். ஸோ கிச்சன் பழசாக திட்டாதீங்க, இது ஒரு 6-7 வருஷம் பழைய கிச்சனு. ஸோ கொஞ்சம் துடைக்காததுனால டல்லாக தான் இருக்குது. பட் எந்த ஒரு டேமேஜும் இல்லை, நீங்கள் கிச்சன் டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் எந்த ஒரு டேமேஜும் இல்லை, பக்காவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய டைனிங் டேபிள் வச்சுருந்தோம். ஸோ என்ன ஆச்சுன்னா நம்ம உட்கார்றதுக்கு இங்கே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் கான்செப்டில் ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், ரயில்வே பெர்த் கான்செப்ட் தான். இப்படி ஓப்பன் பண்ணால் இதை வந்து ஒரு டைனிங் டேபிளாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தாராளமாக இது வந்து ஒரு 30-40 கிலோ வெயிட் வந்து தாங்கும். ஸோ அந்த கீழே போட்டிருக்க ஹிஞ்சஸ் கிளாம்ப்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஹெவி டியூட்டியாக போட்டிருக்கோம். ஸோ இதுவும் வந்து நிறையா கஸ்டமர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா டைனிங் டேபிள் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் காம்பாக்டான டிசைனாக நம்ம பிளான் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த வால்லேருந்து இப்படி இறக்கலாமான்னு யோசித்தோம், அப்புறம் இந்த வால்லேருந்து இப்படியே போட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறையா வேரியஸ் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ டைனிங் டேபிளாக இருக்கட்டும், வீட்டில் வேறு ஏதாவது ஃபர்னிச்சர்ஸ்லாம் கூட இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணலாம். டிவி யூனிட்டு கீழே இருக்கிறதுலாம் கூட நம்ம அழகாக இந்த மாதிரி ஃபோல்டபிள் டைப்பில் வைக்கலாம். ஸோ இந்த டேபிள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வெறும் ஒரு 7000-8000 தான் செலவாச்சு. ஸோ நான் சொல்கிற எல்லா காஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா எங்களோட ஆக்சுவல் காஸ்ட்டு. ஸோ எங்களோட ஆஃபீஸ்க்கு நாங்களே கார்பெண்டர் வச்சு பண்ணது. ஸோ இதில் எந்த ஒரு ப்ராஃபிட்டோ எதுவுமே இல்லை. ஸோ ஆக்சுவலான நடந்த காஸ்ட்டை தான் நான் சொல்கிறேன். இந்த சேர்லாம் கூட ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்குது, நல்ல ஃப்ளெக்சிபிளான ஃபோல்டபுளான சேரு, நல்ல ஹெவி டியூட்டி சேரு. இது ஒரு 2000 ரூபா தான் வந்துச்சு எங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு நம்ம டிசைன் டிஸ்கஷன் ரூமை போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் டிசைன் டிஸ்கஷன் ரூமு. ஸோ இந்த ரூமை நாங்கள் மெயினாக பிளான் பண்ணது காரணமே வந்து கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா டிசைன் அப்போது ஜென்ரலாக ஃபேமிலியாக வருவாங்க. ஸோ ஒரு 2-3 பேர் கலந்து டிசைன் பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அப்போ உட்கார்றதுக்கு நம்மளுக்கு ஒரு டேபிள், ஸோ இந்த டிவி இருந்தால் தான் லேப்டாப்பில் நாங்கள் டிசைன் பண்ணுறது வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு காட்ட முடியும். ஸோ அந்த டிசைனில் ஏதாவது சேஞ்சஸ்ஸு கரெக்ஷன்ஸு அவங்களுக்கு என்ன தேவைன்றதுலாம் டிவியில் பார்த்து டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சேர்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஆர்கிடெக்சரில் ரொம்ப எலிகண்ட்டாக இருந்துச்சு. சேர்லாம் ஒரு 3500-4000 ரூபா தான் எக்ஸ்பென்ஸு, ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்றதுனால இந்த கிரே காம்பினேஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஜென்ரலாக கிரே ஒயிட் அந்த காம்பினேஷனில் தான் என்டையர் ஆஃபீஸ் வந்து பிளான் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பீடிங் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வேறு சேர்ஸ் வச்சுருந்தோம். என்ன ஆகும்னா சாயம்போது செவுத்துலேருந்து மார்க் விழும். ஸோ அந்த மார்க் விழுந்து திரும்ப இந்த செவில் வந்து ரீபெயிண்ட் பண்ணோம். ஸோ அதனால் இந்த பீடிங் வந்து வச்சு இந்த சேர் வாங்கினதுக்கப்புறம் இந்த பீடிங் வச்சுருக்கோம். ஸோ சேம் ஹைட்டில் மேட்ச் ஆகணும், திரும்ப செவுத்தில் அந்த மாதிரி கோடு விழக்கூடாதுன்றதுக்காக இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணோம். இன்னொன்று இந்த டேபிள் வந்து கொஞ்சம் பிடிச்சமான ஒரு விஷயம், ஏன்னா இந்த இமேஜில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இமேஜை பார்த்து தான் இந்த டேபிளை ரெடி பண்ணோம்.
இந்த இமேஜில் இருக்க டேபிளோட விலை வந்து கிட்டத்தட்ட 1-1.5 லட்சம் ரூபாய் சொன்னாங்க. ஸோ அவ்வளோ காஸ்ட்லேயே ஒரு டேபிளுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேணான்ட்டு இதை நாங்களே கார்பெண்டரை வச்சு செஞ்சோம். ஸோ இந்த மேலே போட்டிருக்க உட்டன் இது பார்த்திங்கன்னா டீக் மாதிரியே இருக்கும், பட் இது வந்து ஃபிங்கர் ஜாயிண்ட் போர்டு. ஸோ இந்த ஃபிங்கர் ஜாயிண்ட் போர்டு வந்து ஒரு சிங்கிள் பீஸாக கிடைக்கும், அதில் வார்னிஷ் பண்ணி இந்த லுக் அண்ட் ஃபீல் கொண்டு வந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டு சைடும் வந்து கிராஸ் ஆக கொண்டு வருது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மைக்கா தான். ஸோ அந்த கிரே மார்பிள் ஃபினிஷில் வந்து மைக்கா மாதிரி கொண்டு வந்து அந்த சைடில் சென்டரில் ப்ரௌன் கலரில். ஸோ எல்லாமே இந்த இமேஜை பார்த்து தான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணோம். இந்த டேபிளுக்கு எங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 15-20,000 ரூபாய் கிட்டே செலவாச்சு. ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு, நல்ல சாலிடான டேபிள், நல்ல வெயிட். ஆக்சுவலி இதை நகர்த்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய ரூமில் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் ப்ளைவுட்டு மைக்கா. ஸோ அந்த காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி யூனிஃபார்மாக யூஸ் பண்ணி அந்த ஜிக்ஸாக் பேட்டர்னுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம் ஜாலி. ஸோ ஏன் இதை வச்சுருக்கோன்னா, ஸோ சென்டரில் டிவி வைக்க போகிறோம்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டு சைடு எம்டியாக இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு டிசைன் இருக்கணுன்றதுக்காக ஒயிட் கலரில் இந்த ஜிப்சம் ஜாலி அதை அப்படியே சீலிங்கில் கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ சீலிங்கில் கண்டினியூ பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபேன்லாம் நாங்கள் முன்னாடியே போட்டதுனால அதில் எங்களால் கை வைக்க முடியல. ஸோ இந்த உட்டன் பேட்டர்ன் இது வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ இந்த மேலே இருக்கிறது வந்து ஒரு பீம் வந்து ப்ரொஜெக்ஷன் இருந்தது. ஸோ அந்த பீம் ப்ரொஜெக்ஷன் பார்க்குறதுக்கு ஆடாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஏசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ப்ளக்கு மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆக்சுவலாக ஏசி போடும்போது இன்வெர்டர் ஏசின்னு சொல்லி வாங்குகிறோம், வீட்டில் இபி பில் வரும்போது எதில் நம்மளுக்கு அதிகமான கரண்ட் வருதுன்னு தெரியாது. பட் இந்த ஏசி ப்ளக்கு போடும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ யூனிட்ஸ் கன்சியூம் ஆகிருக்குன்றது லைவாகவே பார்த்துடலாம். ஸோ அதுக்காக தான் அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆஃபீஸில் எந்த ஏசி வந்து அதிகமாக பவர் கன்சியூம் பண்ணுது அப்படின்றத பார்க்குறதுக்காக. ஸோ இன்னும் சிசிடிவி கேமரா கூட ஒன்று பண்ணியிருக்கோம், அதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் ஒர்க் ஸ்பேஸு. ஸோ அந்த ஒர்க் ஸ்பேஸில் ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிசிடிவி கேமராவில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஸோ இந்த சிசிடிவி கேமரா பார்த்திங்கன்னா இனிஷியலாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது. ஸோ இது ஒயர்டு. ஸோ மேலே பார்த்திங்கன்னா இந்த கேசிங் பைப்பு போகுது. ஸோ இதில் வந்து 2-3 டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இனிஷியலாக பிளான் பண்ணும்போது என்ன யோசிச்சுருந்தோன்னா, ஸோ இந்த ஒயர்டு கேமராவில் வந்து நம்மளுக்கு வீடியோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், எந்த ஒரு பிரேக்கும் இருக்காது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து தான் போட்டோம். பட் நாங்கள் உள்ள ஸ்டாஃப் ரூமில் வச்சுருக்க கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ்ஸு, ஃபோன்லேயே வந்து ரிமோட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ என் வீட்லேயும் நான் அதை தான் வச்சுருக்கேன். இதை விட அவுட்டோர் கேமரா இருக்குது, அதுவும் பண்ணியிருக்கேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி காஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இந்த கேமராவோட விலை கம்மி, பட் டிவிஆர் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் வச்சு நம்ம செட் பண்ணும்போது ஒரு 4 கேமரா பண்ணுறதுக்கு ஒரு 12,000-16,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. பட் அந்த ஒயர்லெஸ் கேமராவோட விலை பார்த்திங்கன்னா 3,000 ரூபாய் மோட்டரைஸ்டு, நம்மளால் ஒயர்லெஸில் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதில் போடுற மெமரி கார்டோட சேர்த்தே வந்து ஒரு 3,700 ரூபாய் 3,800 ரூபாய் வந்துச்சு. ஸோ 4 கேமரா வந்து நான் அதில் போடும்போது கம்பேரிட்டிவ்லி வந்து அந்த ஒயர்லெஸ் கேமரா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ பர்சனலாக நான் அதே ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வீட்டுக்கு போடணும்னு நினச்சிங்கன்னா ஒயர் சிசிடிவி கேமராவுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுக்கணும், கான்டியூட்ஸ் ப்ளேஸ் பண்ணணும், நிறைய கஸ்டமர்ஸ் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ கான்டியூட்ஸ் ப்ளேஸ் பண்ணி பண்ணுற கேமராவோட ஒயர்லெஸ் கேமரா கிளாரிட்டி வைஸும் நல்லாயிருக்கு, நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ் நாங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபால் சீலிங் வீடியோ பார்த்துருந்துப்பீங்க. ஸோ அப்படியே சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். பட் நாள்பட ரொம்ப வேகாக இருக்குது ஆஃபீஸு, ரொம்ப பிளெயினாக இருக்குது, இதில் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணோம். ஸோ இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான், இன்னும் கூட நாங்கள் கொஞ்சம் மாற்றலாம். பட் இப்போ இதை ஏன் பண்ணோன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக லாவிஷாகவும் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி ரொம்ப பிளெயினாக சிம்பிளாகவும் ஒரு ஆஃபீஸ் இருந்தால் வந்து அந்த ஆஃபீஸ் ஒர்க் அட்மாஸ்ஃபியர் மாதிரி இல்லைன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு சஜஷன்ஸ் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், எதாவது நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், டெஃபினட்டாக பண்ணுறோம். இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இதில் நிறையா விஷயங்கள் வீடுக்கு யூஸ் பண்ண முடியுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ நிறையா கஸ்டமர்ஸ் வந்து வீடு கட்டலாம் அப்படின்றதுக்காக தான் பண்ணோம். ஸோ என்டையர் காஸ்ட்டு, ஸோ இந்த என்டையர் ஆஃபீஸ் இன்டீரியர்ஸ் பண்ணது காஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இன்டீரியர்ஸ் வரைக்குமே ஒரு 2.5-2.75 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு எங்களுக்கு ஆக்சுவலான காஸ்ட்டு. நான் சொன்னேன் இது சொன்ன மாதிரி எங்களோட ஓன் யூஸுக்காக நாங்கள் எங்களோட லேபர்ஸ் கார்பெண்டரை வச்சு பண்ணது, அதுவே 2.5-2.75 லட்சம் ரூபாய் கிட்ட செலவாயிடுச்சு வித்தவுட் ஃபர்னிச்சர்ஸு. ஸோ ஃபர்னிச்சர்ஸ் நான் காமிச்சேன் இல்லையா, ஆஃபீஸ் டேபிள், இந்த சேர்ஸு, அது வரைக்குமே ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட செலவாயிடுச்சு. நம்ம அந்த ஆஃபீஸ் கான்ஃபரன்ஸ் ரூம் டேபிள் பார்த்தது எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1-1.5 லட்சம் ரூபாய் கிட்ட செலவாயிடுச்சு. ஸோ இதுதான் எங்கள் ஆஃபீஸ்க்குன்னு
இன்டீரியர்ஸுக்கு நாங்கள் பண்ண எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.